கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் ஆசீர்வாத நேர நிகழ்ச்சிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர தியானத்திற்கு என் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 37 அதிகாரம் அதனுடைய 7 வசனம். சங்கீதம் 37:7 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிறவர்கள் மேலும் நீ எரிச்சல் அடைய வேண்டாம் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். ஆம், எனக்கன்பான தேவருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிற வேளையிலே பலவிதமான சோதனைகள், பாடுகள், பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றி மறையும். ஆண்டவர் சொல்கிறார், அவருக்கு காத்திருக்கும் பொழுது அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்றும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்றும், அவர்கள் புதுபலன் அடைவதோடு மட்டுமல்ல கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருந்து பொறுமையோடு அவர் சமூகத்தில் அமர்ந்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிறவர்கள் மேலும் நீ எரிச்சல் அடையாதே என்று சொல்லி. ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளின் நாட்களிலும் நான் பார்க்கும் பொழுது தீவினைகளை செய்கிறவர்கள், தீமையான காரியங்களை செய்கிறவர்கள், துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிகவும் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் நன்றாக வாழக்கூடாது, மற்றவர்கள் கெட்டுப்போக வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இந்த நாட்களிலே அவர்கள் கை மேலோங்கி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீ எரிச்சல் அடையாதே. அது மாத்திரமல்ல, காரிய சித்தி உள்ளவன் மேல், காரிய சித்தி என்று சொன்னால் அவருடைய காரியம் எல்லாம் பாக்கியப்படுகிற ஒரு நிலைமை, அவன் எது தொட்டாலும் அது துலங்குகிற நிலைமை, அவன் எந்த காரியங்களை செய்தாலும் அதில் ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதனால் தான் நமக்கு தோன்றுகிறது, நான் இடைவிடாது ஆண்டவரை ஆராதிக்கிறேனே, இல்லை என்று சொன்னால் நான் ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிறேனே, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்கிறேனே, ஏன் எனக்கு மட்டும் இப்படியான சூழ்நிலை என்று சொல்லி நமக்கு அவ்வப்போது அந்த எண்ணங்கள் வருவது மாத்திரமல்ல, அது ஒரு எரிச்சலை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. அதனால் தான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் சொல்லுகிறார், காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிறவன் மேலும் நீ எரிச்சல் அடையாதே. எரிச்சல் என்பது அது பொல்லாப்புக்கு ஏதுவானது என்று வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதம் 37 அதிகாரம் அதனுடைய 8 வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, கோபத்தை நெகிழ்ந்து உக்ரத்தை விட்டுவிடும், பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் எரிச்சல் அடையாதே என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எரிச்சல் என்பது பொல்லாப்பு செய்ய நம்மை தூண்டும். அன்பானவர்களே, பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடுவோம், ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி வந்துவிடும். காரணம் வேதம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது என்று சொல்லி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் சொல்கிறார், தீவினைகளை உண்டாக்குகிறவர்கள் மேலும் காரிய சித்தி உள்ளவர்களை கண்டு நீ எரிச்சல் அடையாதே. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த எரிச்சல் பொல்லாப்புக்கு ஏதுவாய் உன்னை மாற்றிவிடும். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. ஆண்டவரை துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஜனம்தான் நாம் அன்பானவர்களே. அப்படி இருக்கும்போது ஆண்டவரை துதிக்கிற அந்த வாயாலே எரிச்சல் அடைந்து தேவையான வார்த்தைகளை பேசுவதற்கும் பொல்லாப்பு செய்வதற்கும் அது ஏதுவாகிவிடும். எனவே தான் எரிச்சல் அடையாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவரை பார்த்து நமக்கு எரிச்சல் வரும்போது அவர்களுக்கு விரோதமாக நாம் பேச தோன்றும், இவன் எப்படி வளர்ந்தான் என்று எனக்கு தெரியாதா, இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாதா, இப்போது திடீரென்று இவர் பணக்காரனாகிவிட்டானே, இது எதனால் வந்தது, இப்படியாக எரிச்சலின் வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர தோன்றும். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எரிச்சல் அடையாதே, காரிய சித்தி உள்ளவன் மேல் நீ பொறாமைப்படாதே, நீ எரிச்சல் அடையாதே, தீவினை செய்கிறவர்களை பார்த்து நீ எரிச்சல் அடையாதே. ஏனென்று சொன்னால் அந்த எரிச்சல் பொல்லாப்புக்கு ஏதுவாய் உன்னை மாற்றிவிடும் என்று சொல்லி. இந்த காலை வேளையிலும் நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார்,
இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுகிறது. நான் பல வருடங்களாக ஆண்டவருக்காக காத்திருக்கிறேனே, அவருடைய சமூகத்திலிருந்து வரும் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறேனே. அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது புதுபலன் வரும், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம் என்று சொல்லப்படுகிறதே. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு நன்மை நடக்கவில்லையே என்று சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, எல்லாருக்கும் எல்லாம் நடக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதம் 37 அதனுடைய 9 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் எதற்காக நம்மை காத்திருக்க வைக்கிறார் தெரியுமா? நம்மிடமுள்ள ஆசீர்வாதத்தை பிடுங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அல்ல, நமக்காக அவர் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்காமல் மற்றவர்களுக்காக கொடுப்பதற்காக அல்ல. மாறாக எதற்காக என்று சொன்னால், நாம் பூமியை சுதந்திரிப்பதற்காக. எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பரத்திலும் சரி இந்த யுகத்திலும் சரி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்று ஆசீர்வாதமாக இருந்து பூமியை சுதந்திரிப்பதற்காகத்தான் நம்மை காத்திருக்க வைக்கிறார் அன்பானவர்கள். ஒருவேளை அவர்கள் நன்றாக இருப்பது போல் இருக்கும், துன்மார்க்கர்கள் நன்றாக வாழ்வது போல் இருக்கும், ஆனால் சடுதியிலே அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அதேதான் சங்கீதம் 37:10 இப்படியாக சொல்லுகிறது, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அதற்கு பிறகு துன்மார்க்கன் கிரான் என்று சொல்லப்படுகிறது. அவன் கிரான் என்று சொல்லப்படுவது மாத்திரமல்ல, அவன் ஸ்தானத்தை உற்று பார்த்தான் என்று சொன்னால் அங்கே அவன் இல்லை என்று சொல்லி. அப்படியான கொஞ்ச நாள் தான் துன்மார்க்கன் வாழுவான். ஆண்டவர் கொஞ்ச காலம் அவனுக்கு நீடித்து கொடுத்திருக்கிற. அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்லி அப்படியாவது மனம் திரும்ப மாட்டார்களா என்று சொல்லி அவர் தருணத்தை கொடுத்து காத்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்மை காத்திருக்க வைக்கிறார் என்று சொன்னால் அது பூமியை சுதந்திரிப்பதற்காக. ஆண்டவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதற்காக தான் துன்மார்க்கன் என்ன செய்தாலும் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனால் மறுபடியும் துன்மார்க்கமாய் தொடர்ந்து வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நாமோ நம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, சகல ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம் நாம் பாக்கியமுள்ளவர்கள் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க வேண்டும். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீ எரிச்சல் அடையாதே, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே என்று சொல்லப்படுகிறது. ஆம், எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்காக கொடுத்த இந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். மற்றவர்களை குறித்து நாம் எரிச்சல் அடையாதபடி, மற்றவர்களை குறித்து நாம் பார்க்காதபடி ஆண்டவரை மாத்திரம் உற்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போய்விடும். அன்பானவர்களே, ஒரு மனிதனை நாம் பார்க்கும் பொழுது அவன் மேல் எரிச்சல் வரும், அவருடைய காரியங்களை பார்க்கும்போது எரிச்சல் வரும். ஆனால் கர்த்தரை மாத்திரமா நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. நாம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகள், எந்த காலை வேளையிலும் கேட்ட வசனத்தின்படி நம்மை அமைத்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் செவிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் மற்ற கிருபை முள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக அமை துதிக்கிற ராஜா அம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நிரங்களுக்காக இந்த நாளிலும் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை கண்டுகொள்ள, ஒரு மாற்றத்தை கண்டுகொள்ள ஆவியானவர் கிருபை செய்வீராக என்று சிறச்சியிருக்கிற ராஜா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளையும் 1, 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக ஒரு மாற்றத்தை கத்தர் கொண்டு வரும்படியாக நான் சொல்லிக்கிறேன். அண்டவரை, பிள்ளைகளுக்குள்ளே எரிச்சலை விதைக்கிறதான எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக என்று சிறச்சியிருக்கிறேன். இந்த நாட்களிலும் பலவிதமான தேவைகளோடு இந்த சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அண்டவரே, நீ போதுமானவராக
நானே உன் பரிகாரியாகிய தகப்பன் என்று சொன்னவர் எல்லா காரியங்களையும் கத்திர வாய்க்கை பண்ணுவீராங்க என்று சொல்லி செபிக்கிறேன். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுகிறதே. உன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க டேடி. அப்போ அந்த லாக்டவுன் நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கத்த சந்திங்க. வேலைகளை இழந்து, வருமானங்களை இழந்து வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்களை கத்த செழிக்க பண்ணுங்க. ஒரு வாசலவர்களுக்கு திறந்து கொட்டுக்கும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக, திருமணத்திற்காக, இன்னும் பலவிதமான ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். ராஜா, இந்த மாதத்திலே நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி பயப்படாதே, கலங்காதே, திடமனதாயிரு என்று சொன்ன வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ அவர்கள் பயங்களை மாற்றி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஆட்சேபிக்கிறேன் அப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியும் நிறைந்ததாய் காணப்படட்டும் என்று சொல்லி ஆட்சேபிக்கிறேன். இந்த நாட்களிலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைவு குறுக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்திற்கூட இருங்க. பிரவேசிக்கிற புதிய வருஷம் சந்தோஷமும் சமாதானமும் மன மகிழ்ச்சியும் நீடி ஆயுளை கொடுக்கிறதுமாய் காணப்பட கிருபை செய்வீராக என்று சொல்லி செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்கள் சமூகத்திலே தருகிறேன். ஆண்டவரே, பணியின் நிமித்தமாய், படிப்பின் நிமித்தமாய் வெளிநாடுகளிலே தங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுப்பீராக. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்தும்படியாக செபிக்கிறேன். இந்த நாட்களிலும் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற, இன்னும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்திலே கொடுக்க ராஜாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய தள்ளும்புள்ள கரம் உடைய பிள்ளைகளை தொடர்த்தும் என்று சொல்லி செபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய தள்ளும்புள்ள கரம் அவர்கள் மேல் வைக்கப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறேன். என்னுடைய தள்ளும்புகளை நல்ல சுகம் ஆவீர்கள் என்று சொன்னீரேன். உடைய வார்த்தையை அனுப்பி உடைய பிள்ளைகளை சுகப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். படுக்கை எடுத்துக்கொண்டு நட்டை என்று சொல்லி ஒவ்வொருவரையும் எழுப்பி நடக்க வைக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ராஜா. இன்னும் ஆண்டவரே, பலவிதமான வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புத சுகத்தை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் ஆண்டவரே, கடந்த மாதத்திலும் அநேக ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு போய்விட்டார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஜனம், உம்மை ஆராதிக்கிற ஜனம், உம்முடைய வேத வசனத்தை ஏந்துகிற, உம்முடைய வேதாகமத்தை ஏந்துகிற ஒரு மனிதன் கூட இந்த கொள்ளை நோயினால் மறிக்க என் தேவன் அனுமதிக்க கூடாது ராஜா. நாங்கள் கொள்ளை நோயினால் மறிக்க வேண்டியவர்கள் அல்ல ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் இந்த இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அதை பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவரும் தாழ்த்து உங்கள் சமூகத்திலே தருகிறேன். நீரே பொருட்படுவாடி நடத்தும் நிகழ் அவற்றின் இரட்சகர் மீட்பருமாக இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமனுக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கேட்ட வார்த்தையின்படி கத்துதாமே நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. மற்றவர்கள் மேல் எரிச்சல் அடையாதபடி கர்த்தர் மேல் மாத்திரம் நாம் பற்றுறுதியோடு கர்த்தரை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்திருந்தோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் நாம் திருப்பிக் கொள்வோம். கத்துதாமே இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.